பரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி Tamilan24.com வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இளமை நீண்ட காலம் நிலைத்து நிற்க வேண்டும், இது பலருடைய ஆசை எதிர்பார்ப்பும் கூட. என்ன செய்யலாம் என்று கேட்கின்றீர்களா? முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை. அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிதான் இனி என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம். இளமை நிலைத்து இருக்க இஞ்சி. இளமை நிலைத்திருக்க இஞ்சியை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கி தேனில் 48 நாட்கள் ஊற வைக்க வேண்டும். தினம்தோறும் காலையில் ஒரு துண்டு வீதம் சாப்பிட்டு வர வேண்டும். நீண்ட நாட்கள் தொடர்ந்து இவ்வாறு செய்து வர நரை திரை மூப்பு அணுகாது, தேக்கம் அழகு பெறும், மனம் பலப்படும். அஜீரணம், பசியின்மை, வயிறு பொறுமல், வயிற்று வலி, சளி, தலைவலி, மயக்கம், இருமல், இப்படி பல வகைகளில் நமக்கு பயனளிக்கும் சமையல் நண்பன் என்று சொன்னால் அவன் இஞ்சிதான். பச்சை கிழங்கு இஞ்சியாகவும் பதப்படுத்தி காய வைத்த சுக்காகவும் நமக்கு பயனளிக்கிறது. மனமுள்ள கிழங்குகளை உடைய சிறு செடி தமிழகமெங்கும் பரவலாக பயிர் செய்யப்படுகிறது. கிழங்குகளே பொதுவாக இஞ்சி என்று சொல்லப்படுகின்றோம். இவை மருத்துவ பண்பும் உணவு உபயோகமும் உள்ளவை. வாசனைக்காகவும் காரத்திற்காகவும் இது உணவு சேர்க்கப்படுகிறது. இது பசியை தூண்டக்கூடியது, உமிழ் நீரை பெருக்கும், உடலுக்கு வெப்பத்தை அளித்து குடலில் உள்ள வாயுவை நீக்குகிறது. மணப்பாங்கான நிலங்களில் இஞ்சி ஏராளமாக பயிராகின்றது. தமிழகம், பஞ்சாப் மாநிலங்களிலும் வங்காள தேசத்திலும் அதிகமாக விளைகிறது இஞ்சி. நன்றாக காய வைத்து பதப்படுத்தப்பட்ட இஞ்சியின் கிழங்குகள் தான் சுக்கு. இஞ்சியின் எல்லா மருத்துவ குணங்களும் இதற்கு உண்டு. சுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இலகுவாக கிடைக்கும். இஞ்சியின் மருத்துவ பயன்கள் என்ன? இஞ்சி கிழங்குகள் கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டவை. இவை வியர்வை மற்றும் உமிழ் நீரை பெருக்கியாகவும் பசி தூண்டியாகவும் வாயுவை அகற்றும் மருந்தாகவும் செயல்படும். காசம், கபம், பித்தம், வாதசுரம் ஆகியவற்றை போக்கும் தன்மை கொண்டதுதான் இஞ்சி. முற்றிய பசுமையான இஞ்சியின் மேற்தோலை சீவி நீக்கவும், பின்னர் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சுத்தமான தேனில் இஞ்சி துண்டுகள் மூழ்கி இருக்குமாறு ஊற வைக்க வேண்டும். நன்கு ஊறிய பின்னர் தினமும் 2 துண்டுகள் வீதம் உணவுக்கு முன்னர் மென்று சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அஜீரணத்துக்கு இஞ்சி சாற்றை தொப்புளை சுற்றி பற்று போட வேண்டும். வயிற்று வலி மற்றும் வயிறு கனமாக இருந்தால் குணமாக இஞ்சி சாறு எடுத்து 1 தேக்கரண்டி சாருடன் சிறிதளவு தேன் கலந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு தினமும் 3 வேளை குடிக்க வேண்டும். சளியுடன் கூடிய இருமல் இருக்கிறதா? சளியுடன் கூடிய இருமல் கட்டுப்பட இஞ்சியை இடித்து சாறு எடுக்கவும். 1 தேக்கரண்டி அளவு சாருடன் சிறிதளவு தேன் கலந்து தினமும் 3 வேளைகள் என்று 7 நாட்களுக்கு பருக வேண்டும். இப்படி இஞ்சியின் மருத்துவ பயன்களோ ஏராளம். இதுவரைக்கும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் பல மருத்துவ பயன்களை கொண்ட இஞ்சியை பற்றி சொன்னோம். மருத்துவ பயன்களைப் போலவே அழகுக்கும் இளமைக்கும் இஞ்சி உதவி புரிகிறது. இன்றைய தினத்தில் இளமை நிலைத்து இருக்க இஞ்சியை பற்றி சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றமோர் நிகழ்ச்சியில். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி Tamilan24.com